தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பதிவாக போதும் சொல்லி நம்ம பார்க்கலாம். மறக்காம தமிழ் வதனி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் அதி கனமழை, எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாக போதும் சொல்லி மாவட்ட வாரியாக நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். மறக்காமல் தமிழ் வதனியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மறக்காமல் நீங்கள் தெரியப்படுத்துங்க, மாவட்ட வாரியாக நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிடலாம். வானிலை அறிக்கை நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து எப்போ மழை தீவிரமாகும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் எதிர்பாருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பெரும்பாலும் வந்து கனமழை என்பது கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகிவிடும். ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. விட்டு விட்டு மழை பொழிவுகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டம் இடைவெளி விட்டு ஒரு கனமழையாக நமக்கு வந்து பதிவாகி கொண்டிருக்கும். ஏதேனும் சில பகுதிகளில் வரக்கூடிய நள்ளிரவு நேரங்களில் மிக கனமழை என்பது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்தபடியாக கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த மாவட்டங்களில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் அதி கனமழை கண்டிப்பாக பதிவாக போகுது. எதனால் அதி கனமழை அப்படின்னா காலை முதல் தொடங்கிய மழை இன்னும் மழை விடவே இல்லை. கடலூர் மாவட்டங்களில் இன்னமும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது, விடாமல் நமக்கு மழை பெய்து கொண்டே இருக்குது. கடலூர் மாவட்டங்களில், புதுச்சேரி பகுதியிலும் மழை தீவிரம் மிகவும் அதிகமாக இருக்குது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற மாவட்டத்திலும் பலத்த மழை என்பது மிக தீவிரமாக பதிவாகி கொண்டிருக்கு. அதனால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, காரைக்கால், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் தொடர்ந்து பதிவாகிறதுனால இன்று ஒரே நாளில் மட்டுமே நமக்கு மிக கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் கடலூர் மாவட்டங்களுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலை முதல் விடாமல் மழையினுடைய தீவிரம் என்பது பதிவாகி கொண்டிருக்கு. அது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, கடலூர் மாவட்டம் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. தாழ்வான பகுதிகளில் கண்டிப்பாக மழை நீர் சூழ்ந்து காணப்படும், கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ஒரு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவுகள், இது தற்செயலாக அறிவிக்கப்பட்டது கிடையாது. கடந்த சில நாட்களாகவே நம்ம தொடர்ந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் 11 மற்றும் 12 தேதி எச்சரிக்கையாக இருக்கும்படி கடந்த சில நாட்களாக எங்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்திட்டே இருந்தோம். அதே போல் நமக்கு மழையினுடைய தீவிரங்கள் அந்த சரியாக சொன்ன தேதிகளில் சரியாக மழை தொடங்கியிருக்கு. அதுதான் பாருங்கள், சொன்ன தேதிகளில் சரியாக மழை தொடங்கிவிட்டது. மழையினுடைய தீவிரம் கடலோரம் மற்றும் டெல்டா பகுதியில் தொடர்ந்து இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் விடாமல் மழை பெய்து கொண்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் தொடர் கனமழை என்பது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் பேர் மட்டுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மறக்காமல் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறோம் மாவட்ட வாரியாக நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய மாவட்டங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக பார்க்க முடியுது. நீங்கள் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் உங்கள் டிஸ்ட்ரிக் பேரை நீங்கள் மறக்காமல் தெரியப்படுத்துங்க, மாவட்ட வாரியாக கண்டிப்பாக நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களை பார்க்கும்போது மயிலாடுதுறை மாவட்டங்களில் கண்டிப்பாக ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழை தீவிரம் என்பது உறுதியாக இருக்கும். மயிலாடுதுறை பகுதியில் காலை முதல் விடாமல் நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாகவே மயிலாடுதுறை பகுதிகளில் கூட பதிவாயிட்டு இருக்கு. மிக கனமழையினுடைய தீவிரம் என்பது கண்டிப்பாக மயிலாடுதுறை பகுதிகள் அதிகம் எதிர்பாருங்க. மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் இடைவெளி விட்டு, நாகப்பட்டினம் கூட இடைவெளி விட்டு மழை பதிவாகிறது. ஆனால் மயிலாடுதுறை பகுதிகளில் இடைவிடாமல் நமக்கு மழையினுடைய தீவிரம் மயிலாடுதுறை பகுதிகளில் பதிவாகிட்டு இருக்கு. அரியலூர், பெரம்பலூர் அதே போல தான், இடைவிடாமல் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடைவிடாத கனமழை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இரவு நேரங்களில் நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள். அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை அதே போல் காரைக்கால் இந்த பகுதிகள் தான் நமக்கு மழையினுடைய தீவிரம் இடைவிடாமல் நமக்கு மழை பதிவாகிட்டே இருக்கும். மற்றபடி நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி பொறுத்த வரைக்கும் மழை உண்டு. ஆனால் ஒரு இடைவெளி விட்டு விட்டு நமக்கு மழை வந்து கனமழையாக பதிவாகி கொண்டே இருக்கும். இடைவெளி விட்டு விட்டு மழை பொழிவுகள் அதிகமாகவே உண்டு. ஆனால் இந்த மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த கனமழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் காலை முதலாகவே நமக்கு தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே ஒரு கனமழை தீவிரம் என்பது எதிர்பாருங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டத்திலும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மேலும் அதிகரிக்கும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் பொறுத்த வரைக்கும் கன முதல் மிக கனமழை என்பது டெல்டா மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. நாளை அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். பலத்த காற்று வீசும், குறிப்பாக தரை காற்று பொறுத்து கடலூர் மாவட்டங்களில் தரை காற்று பொறுத்தவரை 30-40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரை காற்று வீச வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக அந்த பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் போன்ற இடங்கள், மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில்
30 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த தரைக்காற்று என்பது உறுதியாக நமக்கு வந்து வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க, தரைக்காற்றுடைய வேகம் வந்து கணிசமாக அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் ஒரு 30 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த கடல் ஒட்டிய பகுதிகள் மட்டும் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும். கடல் ஒட்டிய பகுதியில் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும். டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினம் பகுதிகளில் நமக்கு பலத்த காற்று பொறுத்த வரைக்கும் 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்ச காற்று வீச வாய்ப்புகள் இருக்குது. அதில் இந்த பகுதிகளுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நம்ம டிஸ்ட்ரிக் வைஸ் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நமக்கு எப்போ மழை இருக்கும், அடுத்து எத்தனை நாள் நமக்கு மழை இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வரப்போகிற 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு, 15ஆம் தேதி வரைக்கும் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 15 வரைக்கும் நமக்கு மழை முடிந்த பிறகு ஒரு மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 16ஆம் தேதி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள். அப்புறம் 17 18 அது மேலும் வலுப்பெற்று 19 20 தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும். 3ஆவது வாரங்களில் மீண்டும் ஒரு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து அதுக்காக நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல மழை பதிவாகும் என்று. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நம்ம 24 மணி நேரம் வானிலை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை தீவிரங்கள் குறித்து நம்ம பார்க்கும்போது, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும், ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை வரை இனி வரப்போகிற நேரங்களில் பதிவாக வாய்ப்புகள். பல்வேறு பகுதியில் காலை முதலாகவே நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் விட்டு விட்டு பதிவாகியது. தொடர்ந்து அடுத்து வருகிற நேரங்களில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. சில இடங்களில், ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் ஒரு மிக கனமழை என்பது எதிர்பார்க்கலாம். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் அதிகபட்சமாக கனமழை என்பது தீவிரமாக இருக்கும். சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மழை தீவிரமாக வாய்ப்புகள். சில பகுதிகளில் கனமழையும் வெளுத்து வாங்கும். தொடர் மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரமாகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். வட தமிழக உள் மாவட்டம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு சில நேரங்களில் மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில நேரங்கள் மழை பகுதியாக இடைவெளி விட்டு ஒரு கனமழை என்பது ஆங்காங்கே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வரும் நாட்களில் மேலும் மழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிக்கும். தென் தமிழக மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் குறித்த வரைக்கும், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டங்கள், மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை வரை பதிவாகும். விருதுநகர் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும், சிவகங்கை மாவட்டத்திலும் மிதமானது முதல் கனமழை வரை ஆங்காங்கே நமக்கு வந்து மழை பகுதியாக தென் தமிழக மாவட்டங்களில் மழை தீவிரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை என்பது பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை மிக தீவிரமாக இருக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில் கனமழை மிக தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள். இடைவேளை விட்டு கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க தொடங்கும். கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை தீவிரம் எதிர்பாருங்க. கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை தீவிரம் உண்டு. அதனால் கன்னியாகுமரி ரொம்ப எச்சரிக்கையாக, கன்னியாகுமரி பகுதியில் கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மழை தீவிரங்கள் வரும் நேரத்திலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டம் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்திலும் இந்த மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக உண்டு. கனமழை தீவிரம் எதிர்பாருங்க. வருகிற 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் தொடர் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை 3ஆவது வாரங்களிலும் தொடர்ந்து மழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புகள். கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை என்பது உறுதியாக அடுத்து வரக்கூடிய இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பதிவாக போகிறது. கடலூர் மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை முதல் விடாமல் நமக்கு மழை தீவிரமாகவே கொட்டி தீர்த்து வருகிறது. அடுத்து வரக்கூடிய நேரங்களுக்கு மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கக்கூடும். கடலோரம் மற்றும் டெல்டாவில் அடுத்து வரக்கூடிய இரவு மற்றும் நள்ளிரவிலும் மழை தீவிரம் அதிகரிக்கும். நாளை அதிகாலை நேரங்களில் கடலோரம் மற்றும் டெல்டாவில் மீண்டும் மழை வாய்ப்புகள் இருக்குது. அதிகாலை நேரங்கள் நிறைய பேர் காலையில் மழை வருமானு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுங்க. காலை நேரம் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நாளை காலையிலும் மழை, அதிகாலை மற்றும் காலை நேரம் மழை வாய்ப்புகள் என்பது நாளைக்கும் நம் கடலோரம் மற்றும் டெல்டாவில் உறுதியாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இடவிடாது நமக்கு மழையினுடைய தீவிரங்கள் வந்து அதிகரிக்கக்கூடும். நிறைய பேர் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். மறக்காமல் நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் மட்டுமே நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரங்கள் குறித்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரமாகிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இந்த கனமழை என்பது மிக தீவிரமாகும். மிக கனமழை, கன முதல் மிக கனமழை என்பது டெல்டா மாவட்டங்கள். அதிகனமழை பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை சில இடங்களில் பதிவாகக்கூடும்.
காற்றுடைய வேகமும் சில பகுதிகளில் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தரைக்காற்று பொறுத்தவரை 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும், சற்று கூடுதலாகவே தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 11 சென்டிமீட்டர் மழையும், பரங்கிப்பேட்டை கடலூரில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்தில் 8 சென்டிமீட்டர், சீர்காழி மயிலாடுதுறை பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது நமக்கு வந்து பதிவாயிருக்கிறது. தொடர் மழை எதிர்பாருங்க. சென்னை தரமணி போன்ற இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை சென்னை தரமணியில் பதிவாயிருக்கிறது. ஒரு தொடர் கனமழையாக தமிழகத்தில் இனி வரப்போகிற நாட்களில் இதைவிட நமக்கு மேலும் மழை தீவிரங்கள் அதிகரிக்கும். இதெல்லாமே ஒரு கன முதல் மிக கனமழையாக நமக்கு வந்து பதிவாயிருக்கிறது. வரக்கூடிய நேரங்கள் நாட்களில் பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு பொறுத்த வரைக்கும் ஒரு மிக கனமழையாகவே பதிவாகும். நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் பலத்த காற்றும் பலத்த மழை கண்டிப்பாக எதிர்பாருங்க. நள்ளிரவிலும் தொடர்ந்து மழை பதிவாகும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 24 மணி நேரம் உங்களுக்காகவே நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டிஸ்ட்ரிக்ஸு, நீங்கள் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் தெரியப்படுத்தலாம்.